பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த பிறகு உயர்கல்வியில் என்ன படிக்கலாம் என்பது சார்ந்த கேள்வி எழுவது போன்றே, பத்தாம் வகுப்பு முடித்த பிறகு பதினொன்றாம் வகுப்பில் தொடரலாமா அல்லது டிப்ளமோ செல்லலாமா, எந்த பாடப்பிரிவை தேர்வு செய்ய வேண்டும் என்று பல கேள்விகள் மாணவர்களிடமும் பெற்றோர்களிடமும் எழும். அதற்கான ஒரு வழிகாட்டுதலை, அதற்கான ஒரு அடித்தள விவரங்களை வழங்குவதற்கான நோக்கத்தோடு அமைக்கப்பட்டிருப்பதுதான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகளில் தேர்ச்சி சதவீதம் என்னவாக இருக்கிறது என்பதையும், கடந்த ஆண்டு 91.39% தேர்ச்சி விகிதமாக இருந்தது, தற்போது அது அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பு எப்போதும் போல இருந்தாலும் எவ்வளவாக அது அதிகரிக்கும், அது அதிகரிக்க வேண்டியதன் அவசியம் என்ன என்பது சார்ந்த பல விஷயங்களை நாம் பேசவிருக்கிறோம். கல்வியாளர் திரு ஜவஹர் நேசன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகவிருக்கு, இதுல இந்த தேர்ச்சி விகிதம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. இப்போ இந்த தேர்ச்சி விகிதம் அதிகரிப்பு அப்படின்றதுக்கான அவசியம் என்ன சார்? தேர்ச்சி விகிதம் வந்து அதிகரிக்க வேண்டும் அல்லது அதிகரிக்க அமல் இருக்கிறது என்றது ஒரு கேள்வியாக நான் கருதவில்லை. அதாவது இப்போ தேர்ச்சி பெற்றிருந்தாலும் தேர்ச்சி பெறாதவர்கள் ஒரு வாய்ப்புகளை அரசு கொடுக்கிறது, உடனடியாக அடுத்த ஒரு இரு மாதங்களுக்குள் அவர்கள் தேர்ச்சி பெற்றுவிட முடிகிறது. அப்படி பார்க்கும் பொழுது கடந்த காலங்களிலே தேர்ச்சி பெறாதவர்கள் உடனடியாக மீண்டும் மறு வாய்ப்புகள் அளிக்கப்பட்டு மீண்டும் தேர்ச்சி பெற்று விடுகிறார்கள். அவர்களுடைய அந்த அகடமிக் இயர் வந்து அதுல எந்த இதுலையும் அதுல லேப்ஸ் இல்லாம உடனே அடுத்த கட்ட படிப்புக்கு அவர்கள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்து விடுகிறது. அதனால் தேர்ச்சி என்பதை விட மாணவர்கள் தங்களுடைய அடுத்த கட்ட கல்விக்கோ அல்லது வேலை வாய்ப்புகள் போன்ற கேரியர் போன்ற ஒரு வாய்ப்புகளுக்கோ தயாரான ஒரு நிலையிலே ஒரு அது என்ன ஒரு ஆப்ஷன்ஸ் ஒரு வாய்ப்புகளை தேர்வு செய்யக்கூடிய ஒரு ஒரு சென்சிடைசேஷன் அறிவை பெற்றிருக்கிறார்களா, புரிதலை பெற்றிருக்கிறார்களா, அதை நோக்கி தங்களை தயார்படுத்துகிறார்களா, இந்த பத்தாம் வகுப்பு என்ற ஒரு கல்வி அந்த இறுதி வடிவம் அவர்களை அடுத்த கட்டத்திற்கு தயார்படுத்துகிறதா என்பதுதான் முக்கியம். இப்போ நம்ம 91% சொன்னீர்கள், இப்போ இன்னும் ஒரு ஓரிரு மாதங்களுக்குள் அவர்கள் 100% தேர்ச்சி பெற்று விடுவார்கள் அடுத்த ஒரு வாய்ப்பிலே. அதனால் நம்ம இப்போ பார்க்க வேண்டியது மாணவர்கள் அடுத்த கட்டத்திற்காக தயார்படுத்தப்படுகிறார்களா, அதற்கு உண்டான அறிவையும் திறனையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்களா என்பதுதான் குறிப்பாக நான் உணர்கிறேன். அதே சமயம் அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு உண்டான இப்போ நீங்க வந்து இப்போ ஒரு சில ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து மத்திய அரசினுடைய ரிப்போர்ட்ஸ் ஆய்வறிக்கைகள் தமிழக அரசினுடைய ஆய்வறிக்கைகள் எல்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் பெரும்பாலானவர்கள் ஆங்கில அறிவு, தமிழ் அறிவு, கணித அறிவு, அறிவியல் அறிவு இவைகளில் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள். அவர்கள் தாங்கள் பத்தாம் வகுப்பில் பெற்றிருக்கக்கூடிய அந்த துறைகளில் அந்த சப்ஜெக்ட்ஸ் அந்த கோர்ஸ்களில் பெற்றிருக்கக்கூடிய அறிவையும் திறனையும் பெறவில்லை என்று ஒரு கருத்து கூறுகிறது. அப்ப அதில் இப்ப நாம வந்து அதிகமாக தேர்ச்சி பெறுவது என்பது ஒரு அறிவற்ற நிலையில் அவர்கள் சரியாக தயார்படுத்தப்படாத ஒரு நிலையில் வருவதை விட அவர்கள் சரியாக தயார்படுத்தப்பட்டு ஒரு தரமாக வெளியில் வரும் பொழுது அடுத்த கட்டத்திற்கு தயாராகிறார்கள் என்பது. அதே சமயம் சரியான ஒரு வயதில் அவர்கள் இருக்கிறார்கள், 14 வயது. இப்பொழுது அவர்களுக்கு பல வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது தேர்வு செய்வதற்கு. இப்ப அந்த வாய்ப்புகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்கள் டெக்னிக்கலாக போகலாம், அது தொழிற்கல்வி என்பது, அதாவது டெக்னாலஜிக்கலாக போகலாம், அது பொறியியல் தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி என்பது, அல்லது ஹியூமனிட்டிஸ் மற்ற அறிவியல் இது போன்ற நிறைய வாய்ப்புகள் அவர்களுக்கு இருக்கும் பொழுது தாங்கள் பெற்ற அறிவு திறனை தாண்டி அவர்கள் ஒரு ஆப்டிடியூட் தனக்குள் உள்ளார்ந்த திறனையும் அதற்கு உண்டான ஒரு குணாதிசயங்களையும் எதை பெற்றிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அதன் அடிப்படையில் அவர்கள் தங்களை அடுத்த கட்டத்திற்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். வெறும் 10ஆம் வகுப்பில் மார்க் எடுப்பது அல்லது 10ஆம் வகுப்பில் தயார்படுத்தப்படும் அறிவு திறனுக்கேற்ப அடுத்தது படிப்பது என்பதை விட உள்ளார்ந்து அவர்கள் தாங்கள் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சில இன்னேட்னு சொல்றோம், இன்னேட் ஸ்கில்ஸ்ன்னு சொல்றோம், அதே மாதிரி ஒரு இன்னேட் ஆட்டிடியூட் ஆப்டிடியூடுன்னு சொல்றது. அப்ப அந்த ஆப்டிடியூட் வந்து ஒரு சில பேருக்கு அறிவியல் சார்ந்ததாக இருக்கும், ஒரு சில பேருக்கு அது ஆர்ட்ஸ் ஹியூமனிட்டிஸ்ல நிறைய அது சார்ந்ததாக அவர்களுக்கு இருக்கும்,
ஒரு சில பேருக்கு ஸ்போர்ட்ஸ், ஃபைன் ஆர்ட்ஸ், இந்த மாதிரி பொறியியல் போன்று நிறைய திறன்கள் உள்ளுக்குள்ளே உள்ளார்ந்து அவர்கள் பெற்றிருப்பார்கள். அதை நீங்க சொன்ன மாதிரியான இந்த வாய்ப்புகள் நிறைய இருக்கு, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு விஷயத்துல வந்து அவங்க எக்ஸல் ஆயிருப்பாங்க அப்படின்றது, ஆனா நாம இதுல எக்ஸல் ஆயிருக்கோம் அப்படின்ற அறிதல் நிறைய மாணவர்களுக்கு இல்லாம இருக்கும். இப்போ அதை வந்து அவங்க எப்படி அடையாளம் காண முடியும், எந்த அடிப்படையில இதுதான் நம்மளோட உயர்கல்விக்கு போக வேண்டிய ஒரு வழி அப்படின்றத அவங்க அமைச்சுக்கணும் அல்லது முடிவு செய்யணும்? கரெக்டா சொன்னீங்க. அவர்கள் 13 வயதில் ஆரம்பத்திற்கு வரும்பொழுதே, ஒரு 12-13 வயதிலேயே அவர்கள் ஒரு புரிதலுக்கு வர வேண்டும். அதற்கு சமூகமும் ஆசிரியர்களும் பள்ளிகளும் கல்வி திட்டமும் கல்விக் கொள்கைகளும் இவை அனைத்தும் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு புரிதலை அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அது இல்லை என்பதுதான் இங்க பிரச்சனை. ஏனென்றால் மாணவர்கள் குழந்தைகள், அவர்களுக்கு வெளி உலகம் அதிகமாக அறியக்கூடிய வாய்ப்பு அல்ல. அப்படி எனும் பொழுது அவர்கள் உள்ளார்ந்து இருக்கக்கூடிய அவர்கள் திறன்கள், அவர்களுடைய ஆப்டிடியூட்னு ஆங்கிலத்தில் சொல்றேன் என்ற, அதை அவர்கள் என்ன பெற்றிருக்கின்றார்கள், எதை பெற்றிருக்கின்றார்கள் என்பதை வெளிக்கொணர்வதற்கு உண்டான கல்வி திட்டம் பள்ளிக்கூடங்களிலே அமைய வேண்டும். அது போன்று இங்கு இல்லை. இங்கு ஒரு கணிதம்னு ஒரு பாடம் இருக்கும், அறிவியல் என்று ஒரு பாடம் இருக்கும், அதில் ஒரு கண்டென்ட் இருக்கும், அந்த கண்டென்ட்டை அப்படியே கிளாஸ் ரூமில் படிக்க சொல்லிக் கொடுப்பது, பிறகு அதற்கு அவர்களை தயார்படுத்துவது பரீட்சைக்காக என்பது போன்ற ஒரு ரோட் எஜுகேஷன் சிஸ்டம் தான் இங்கே இந்தியாவில் இருக்குதுங்க. அப்படி எனும் பொழுது அவனிடம், அந்த பிள்ளையிடம் இருக்கக்கூடிய உள்ளார்ந்த சிந்தனை திறன், கோஆர்டினேட்டிவ் ஸ்கில்ஸு, அதை உள்வாங்கும் அறிவை உள்வாங்குவது அல்லது பிரச்சனைகளை தீர்வு செய்யக்கூடிய திறன்கள் இருக்கும். அவர்களிடம் இயற்கையிலேயே, இப்போ நீங்க இப்போ ஒரு டென்டல் சயின்ஸ் படிக்கணும்னு வச்சுங்களேன், நீங்க டென்டல் சயின்ஸ்னா சயின்ஸ் படிச்சா போதும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒரு டென்டிஸ்டுக்கு வந்து மெட்டீரியல் சயின்ஸ் தான் நிறைய வேணும், கிராஃப்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நிறைய தேவை. அதாவது பல்லை வந்து அவர்கள் அது அந்த பல்லு சம்பந்தமான ஒரு மருத்துவம், அது அந்த பயிற்சிகள்ல அந்த பிராக்டிசஸ்ல அவர்களுக்கு அதிகமாக தேவைப்படும் ஸ்கில்ஸ் கிராஃப்ட் ஸ்கில் தான். எப்படி வந்து அந்த ஒரு மெட்டீரியலை அவர்கள் சரி செய்வது, அதை நுணுக்கமாக மற்ற எக்யூப்மெண்ட்ஸை வைத்து அதை இயக்குவது, அதை பொருத்துவது, எல்லா மெட்டீரியல் சயின்ஸ் தான். அந்த மெட்டீரியல் சயின்ஸை எப்படி வந்து கிராஃப்ட் மூலமாக அதை கையாள்வது என்பது தான் மேஜர் டென்டல் சயின்ஸ் டெக்னாலஜி. அப்படிங்கும்போது வெறும் பயாலஜி படித்த மாணவன் வந்து அங்கே போய் ஃப்ளரிஷ் ஆவானா முடியாது, அங்கே போய் அறகுறையாக தான் வருவான். அப்போ ஒரு பையன் வந்து கிராஃப்ட் பேஸ்டு ஸ்கில்ஸ், அந்த ஸ்கில், இந்த கிராஃப்ட் ஒர்க் நல்லா செய்யக்கூடியவன், கைவினையில் வந்து கை தேர்ந்தவனாக இருந்தான் என்றால் கண்டிப்பாக அவன் பயாலஜியில் வந்து ஒரு அரைகுறையாக இருந்தால் கூட டென்டல் சயின்டிஸ்டில் ஒரு நல்ல ஒரு டென்டிஸ்ட் வருவான். இது போன்று நிறைய உதாரணங்கள், தொழில்நுட்பம், பொறியியல், ஈவன் பயாலஜி கூட, இது போன்ற அந்த படிப்புகள் அதற்கு உண்டான புரிதல்கள் எப்போ தெரியும்? அந்த அந்த உயர்கல்வியில், உயர் பள்ளி கல்வியில் என்டர் ஆகும் பொழுதே ஒரு 12 வயதுக்குள்ளே அது தெரிந்துவிடும். அப்ப அந்த 12 வயதுக்குள்ளேயே ஒரு மாணவன் வந்து டெக்னிக்கலாக போகணும்னு விரும்புறான், அதாவது ஒரு ஒர்க் ஃபோர்ஸ், ஒரு டெக்னிக்கல் ஒர்க் ஃபோர்ஸ், ஒரு ஒரு பில்டர் இல்லை ஒரு பிளம்பர், இது போன்று அது போன்ற ஒரு துறையில வந்து அவன் திறமை மிக்கவனாக போக விரும்புகிறானா என்பது அதிலே தெரிந்துவிடும். அது டெக்னிக்கல், டெக்னாலஜிக்கல் இன்ஜினியரிங், பொறியியல், தொழில்நுட்பம் என்பது உயர் மட்ட ஒரு தொழிற்கல்வி. அப்போ அதற்கு உண்டான திறன்கள், ஆப்டிடியூடு இருக்கின்றதா என்பதை யார் அடையாளம் காண்பது? அதே போன்றுதான் மருத்துவமும், மருத்துவத்திற்கு சரியில்லாத, அதற்கு ஆப்டிடியூடு இல்லாத மாணவர்கள் நிறைய பேர் வெறும் மதிப்பெண்களை வைத்து மட்டும் சேர்க்கப்படுவதனால் அவர்கள் முழுமையான மருத்துவர்களாக வருவதற்கும் இல்லை. இதெல்லாம் நம்ம நீட் ரிப்போர்ட்ல நாங்கள்லாம் அதை ஒர்க் பண்ணும்பொழுது அதில் நிறைய ஆய்வு செய்திருக்கோம். நீட் ரிப்போர்ட் 2021 நாம தயார் பண்ணும் பொழுது அதுபோன்று. அப்போ அந்த புரிதலை வந்து அளிக்கக்கூடிய கல்வி திட்டம் முக்கியம். அப்போ அந்த ஆப்டிடியூடை அடையாளம் காண்பதற்கு உண்டான ஒரு கல்வி திட்டம், பயிற்சிய முறைகள், பேடகாஜின்னு சொல்லுவோம், பயிற்சிய முறைகள், கற்றல் முறைகள், அது சுத்தமாக இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே இல்லை. அங்குதான் அது நடக்க வேண்டும். அதே சமயம் சமூகம் என்ன சொல்லக்கூடிய விஷயங்கள், பாலிசி சேஞ்ச், அது சார்ந்த விஷயங்கள் சொல்றீங்க. இப்போ நடைமுறையில இருக்கக்கூடிய கல்வி முறையின் அடிப்படையில இப்போ 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அடையக்கூடிய மாணவர்கள் அவங்களோட முடிவுகளை எந்த அடிப்படையில எடுக்கணும்? இப்ப அவர்கள் என்ன முடிவு எடுக்கலாம்னா, இப்ப வந்து இருக்கின்ற ஒரு
அவர்களுக்கு இப்போ அது போன்ற ஒரு அப்ரோச், ஒரு அது போன்ற ஒரு பயிற்சி இல்லாத காரணத்தினால், புரிதல் இல்லாத காரணத்தினால், இப்போ முதிர்ச்சி அடைந்த அந்த துறை சார்ந்த கல்வியாளர்களும் பெற்றோர்களும் சமூகம் தொடர்ந்து நாம் பேசுவோம்.